ஹலோ குட்டீஸ், ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? பூனையும் எலிகளும். ஒரு கிராமத்து பண்ணை வீட்டில் விளைபொருட்கள் சேமிக்க இடம் இருந்தது. அதில் நிறைய எலிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த எலிகளோட தொல்லை தாங்க முடியாமல் அந்த இடத்தோட எஜமான் ஒரு பெரிய பூனையை வாங்கிக்கிட்டு வந்து அங்கே விட்டார். அந்த பூனை எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த எலிகளை பிடிக்க முடியலை. எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அந்த எலிகள் தங்களோட வலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்துச்சு. ஒரு நாள் ஒரு கட்டை மேலே இருந்து தலைக்கீழாக தொங்கி விளையாடி கொண்டிருந்தது பூனை. அதை பார்த்த சில எலிகள் பூனை செத்து போச்சுன்னு நினச்சிது. உடனே பூனை செத்துடுச்சு, நமக்கு விடுதலைன்னு சொல்லி காத்துச்சு எல்லா எலிகளும். இதை கேட்ட பூனை உண்மையாகவே செத்ததை போல் நடிச்சது. ஆனால் புத்திசாலியான ஒரு வயதான எலி மட்டும் பூனையை நம்பாதீங்கன்னு சொன்னது. அதை கேட்காம எல்லா எலிகளும் கூச்சல் போட்டிக்கிட்டு எலி வலையிலிருந்து வெளியே வந்தது. உடனே துரிதமாக செயல்பட்ட பூனை ஒரு பெரிய கட்டையை எடுத்து எலி வலையை அடித்தது. அவசரப்பட்டு வலையில இருந்து வெளியே வந்த எலிகளால் தங்களோட பாதுகாப்பான இடமான வலைக்குள்ளே போக முடியலை. அதனால் அந்த பூனை ஒவ்வொரு எலிகளுமே கொன்று தின்றது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, வயதில் மூத்தவர் சொல்படி நடக்க வேண்டும். பாய் குட்டீஸ், அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.